அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் முக்கியமான அறிவிப்பு, அதுவுமே மகிழ்ச்சியான அறிவிப்பு. இந்தியா முழுவதும் சிலிண்டர் வைத்திருப்பவர்களுக்கு மானியம் என்ற வகையில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே ஒரு அதிர்டான அறிவிப்பை சற்று முன் மத்திய அரசு அறிவித்திருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த மானியம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது, எத்தனை ரூபாய் பார்த்தீங்கன்னா கிடைக்க போகிறது, இதுக்கு நம்ம என்னென்னலாம் தேவைப்படுகிறது, இது எல்லாவற்றையும் நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க சிகப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. சிலிண்டரின் மானியம் யாருக்கு? பொதுமக்களின் நிதி சுமையை குறைப்பதற்காக மத்திய அரசிடமிருந்து சிலிண்டருக்கு மானியம் வழங்கப்படுகிறது. இந்த மானிய தொகை நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கிலே செலுத்தப்படுகிறது. முதலில் சிலிண்டருக்கான முழு தொகையும் கொடுத்து சிலிண்டரை வாங்க வேண்டும். அதன் பிறகு மானிய தொகை பார்த்தீங்கன்னா வங்கிக் கணக்கில் வந்து சேரும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக பார்த்தீங்கன்னா மானியம் எதற்காண்டே நிறுத்தப்பட்டுள்ளது. 2020 கொரோனா பிரச்சனை வந்தபோது அரசின் வருவாய் குறைந்து செலவுகள் அதிகரித்ததால் மானிய பலன்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டனர். அதன் பிறகு மீண்டும் மானியம் வழங்கப்பட்டது. ஆனால் மானியம் பலருக்கு வரவில்லை எனவும் மானியத் தொகை குறைக்கப்பட்டு விட்டதாகவும் வாடிக்கையாளர்கள் தரப்பினர் புகார் வந்து கொண்டே இருந்தனர். மீண்டும் அதிக மானியம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு மத்திய அரசு தற்போது திடீரென்று பொதுமக்களுக்கு ஒரு பெரிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிடப்பட்டுள்ளது. இதனால் எல்பிஜி கேஸ் சிலிண்டர், பெட்ரோல், டீசல் விலையில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டருக்கு 200 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நிர்மலா அவர்கள் அறிவித்தது என்ன, அதாவது பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி சிலிண்டர்களின் புதிய விலை அதாவது சனிக்கிழமை இரவுலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமலுக்கு வந்தது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். நீண்ட காலமாக எரிபொருள் அதாவது பெட்ரோல், டீசல் எரிவாயு பணவீக்கம் குறைத்து பொதுமக்கள் புலம்பி வந்தனர். ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் பெரிய அறிவிப்பை வெளியிட்டார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். மத்திய அரசின் முடிவு என்ன, அதாவது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அந்த முடிவுப்படி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இந்த ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். மத்திய அரசின் இந்த மானிய அறிவிப்பு ஒரு சிலருக்கு மட்டுமே பயனளிக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது உஜ்வாலா திட்டத்தில் பயனாளிகள் மட்டுமே அரசின் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஒரு வருடத்தில் 12 சிலிண்டருக்கு மட்டுமே 200 ரூபாய் மானியம் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 200 ரூபாய் மானியம் எப்படி கிடைக்கும்? கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு இருக்கும் இந்த சூழலில் சாமானிய மக்களுக்கு இந்த அறிவிப்பால் பெரும் நிம்மதி கிடைத்துள்ளது. சிலிண்டரின் விலை 200 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது 200 ரூபாயை மானியமாக வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க சிலிண்டர் வைத்திருக்கவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி. அதுவும் குறிப்பா சொல்ல போனா எல்லாத்துக்குமே கிடைக்காது. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ரொம்பவே நோட் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்குமே கிடைக்காது. குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே இந்த ஒரு தொகை வழங்கப்படும். இந்த தொகையும் பார்த்தீங்கன்னா குறிப்பா பார்த்தீங்கன்னா அந்த அந்தியோதனா அண்ணா யோஜனா சொல்லுவாங்க, அந்த காடுகளுக்கு மட்டும்தான் இது கொடுக்க போறதா தகவல் இதுவரைக்கும் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அதாவது உஜ்வாலா திட்டத்தில் ஆல்ரெடி பயணியாளர்கள் இருப்பீங்க, அவங்களுக்கு இந்த ஒரு திட்டத்தில் கொடுப்பாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் சிலிண்டருக்குரிய அனைத்து தகவல்களும் இங்கே உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிகப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.